அபிநயா, உயரம் போட மறந்துட்டாங்க. வயது 25. சம்பளம் 7500 டேய், இவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பாஸுக்கு பிஏவா இருக்கா. இவ தான் அந்த பாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அப்படியா? ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றால. இந்த பொண்ணோட முகத்தையாவது கொஞ்சம் பாரு. நல்லதா இருக்கா? ₹7500. வெரி குட். ஓகே, இந்த பொண்ணை ஓகே பண்ணலாமா? கடவுளே, கோவிந்தா. கடவுளே, கோவிந்தா. கடவுளே, கோவிந்தா. மனோகர், என்னடா பண்ற? அக்கா, ரேடியோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படிடா மனோ, இப்படி உருப்படாத வேலையெல்லாம் தேடி தேடி பண்ற? எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணுமோ அதை விட்டுருவ. படிக்கிறப்போ படிப்பை தவிர மத்த எல்லாமே பண்ண. 10th ஃபெயில். அப்புறம் ஐடிஐ படிச்சேன், அதுவும் பாஸ் பண்ணல. அப்ளிகேஷனுக்கு காசு வாங்குறியே தவிர வேலைக்கு போற மாதிரி ஐடியாவே இல்ல. ஏன்பா எப்ப பார்த்தாலும் ஒரு டல்லாவே இருக்க? இவன் என்னடானா, டிவி யுகத்துல போய் அறதா பழசா ஒரு ரேடியோ நோண்டிட்டு இருக்கான். எங்கடா பிடிச்ச இந்த ரேடியோவை? என் ஃப்ரெண்டோடது, ரிப்பேர் பண்ணி கொடுறான்னா. அதான் அநேகமா மார்க்கோனி கண்டுபிடிச்ச முதல் ரேடியோ இதுதான் நினைக்கிறேன். டே மனோ, நீ ஒன்று பண்ணு, இதை ரிப்பேர் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணி பழங்காலத்து பொருள்னு சொல்லி வித்துரு. ஆன்டிக் வேல்யூ இருந்தா நல்ல ரேட்டு கிடைக்கும். என்னக்கா? ஏ ஆனந்தி, நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன மூடைய மாத்திர? போ, உன் வேலையை பாரு. ஆமா, இவன் என்னமோ உன் அட்வைஸை கேட்டு திருந்த போற மாதிரி, நீயும் தான் தினம் தானே அட்வைஸ் பண்ற. வேஸ்ட்டுக்கா. என்னடி பண்றது, கூட பிறந்துட்டான். நம்ம வீட்டுக்கு ஒரே ஆண் வாரிசு வேற. யாரு? நம்ம மனோகரை பத்தியா பேசுறீங்க? ஆமாமா, இந்த பெரியவரை பத்தி தான். எனக்கு என்ன ஐடியா அண்ணா, இவனை யாராவது நல்ல வேலை கேட்டா வித்துடலாம். என்ன, இவனை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஒருத்தராவது அவன் ஆதரிங்கடி அவன் எங்க போவான் நம்மள விட்டு அவனுக்கு யார் இருக்காங்க அவனுக்கு யார் இல்ல அம்மா புரியாம பேசுறாங்க பாருக்கா. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஊரை சுற்றி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சுற்றிக்கிட்டு. என்ன தரகரே, இப்போ வந்துட்டீங்க? ஒரு சம்பந்த விஷயமா? என்னம்மா, யாரு? தரகர் வந்திருக்காரு. வாங்க சார், என்ன திருட மாதிரி? வணக்கம்மா. வணக்கம். நீங்க ஏதோ சுருக்குன்னு சொல்லிருவீங்களேன்னு தான். ஆமா, பண்றதெல்லாம் ஏடா கூட அப்புறம் சுருக்குன்னு சொல்லாம இருப்பாங்களா? சரி, இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க? அட, என்னன்னு சொல்லுங்க. அங்க என்ன பார்வை? உடனடியா ஒரு வரன் வந்திருக்கு, இன்னைக்கே பார்க்க வர்றேன்னு சொல்றாங்க. ஜாதகம் பொருத்தெல்லாம் இருக்கட்டும், என்னோட கண்டிஷன்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லியாச்சுமா. பொய் சொல்லக்கூடாது. இல்லம்மா, நிஜமாவே சொல்லியாச்சு. போன தடவையும் இதே மாதிரி தான், ஏதோ கோல்மால் பண்ணீங்க, வந்தவங்க கூட நாங்க தான் சண்டை போட்டோம். அதுல ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சுமா. நீங்க பண்ற குழப்பத்துக்கு நாங்க அவஸ்தை பண்ணுமா? இந்த வீட்ல நாங்க 3 வயசு பொண்ணுங்க இருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடி தகராறு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எவையா எங்களை வந்து பொண்ணு பாப்பா? எதுக்குமா நடந்ததையே பேசிக்கிட்டு விட்டுருமா. சரி தரகரே, இந்த மாப்பிள்ள வீட்லயாவது எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுங்க. சொல்லியாச்சுமா, உங்க கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பொய் சொல்லக்கூடாது தரகரே. என் தொழில் மேல சத்தியமா சொல்றேம்மா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க.
அபி, இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல, பொய்யா இருக்காதுடி. ஆமாமா, நம்புங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஐயோ அபி, அப்ப நீ சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறியா? என்னமா யோசிக்கிறே தரகரே? என்னமா நீ, என் வார்த்தையை நம்பு. இந்த வாரம் நல்லபடியா அமையும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுமா? நீ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறியா? சரிம்மா, தரகருக்கு காஃபி கொடு, அப்படியே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து. இருங்க தரகரே. ஐயா பொன்னிச்சாமி. அடடே, வாங்கண்ணே. எங்க இந்த பக்கம்? என்னையா கேள்வி கேட்குற? மெடிக்கல் ரெப்பு கிட்டையும் நம்மள மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்டையும் கேட்கக்கூடிய கேள்வியா இது? நமக்கு என்ன தனியா ஆபீஸ் இருக்குது? ஊரே நமக்கு ஆபீஸ் தானே ஐயா. ஆமா, நான் கொடுத்த அனுப்பிச்ச ஜாதகத்தை பொண்ணு வீட்டுல கொடுத்துட்டியா? அந்த பாஸ்கரன்ற பேர்ல இருந்த ஜாதகம் தானே? ஆமா, கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஒத்துக்குவாங்கல்ல? யாரையா சுத்தம் மடையினார் போல் இருக்க? இந்த விஷயத்த சொன்ன யாராவது ஒத்துக்குவாங்களா? நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. பாவி, அப்ப பொய்யா சொன்ன? ஏனா என்ன இப்படி பண்ணிட்ட? யாரையா சுத்தம் விளங்காதவனார் போல் இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணுடைய சம்பளத்தை பிறந்த வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னா யாராவது கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? நாம தான் ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, பார்த்துட்டு ஓகேன்ட்டான். அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்க, கண்டிஷன் எல்லாம் காத்தல பிறந்தரும் ஐயா. அப்படியா? ஆமா. அப்புறம் என்ன? அந்த பொண்ணு அபிநயா கண்டிஷனை சொல்லாம யாரையும் பொண்ணு பக்கம் கூட்டு வராதுன்னு சொல்லியிருக்கு. அது ரொம்ப கோவக்கிற பொண்ணுனே. ஏண்டா, நாங்க மூச்சை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் இந்த டேபிள தூக்கிட்டு வரோமே, பாத்துட்டு சும்மா தானே நிக்கிற? உதவி பண்ணலாம்ல? சுவிட்ச் சரியில்லை, அதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீதான்டா சரியில்லை. இந்த வீட்ல ஒன்ன ரிப்பேர் பண்றதுக்கு தான் ஆள் இல்ல. சரி, அதை விடு. மாப்பிள்ள வீட்ல இருந்து எத்தனை பேர் வர்றதா தரகர் சொல்லிருந்தாரு? மொத்தம் 4 பேர் வர்றதா சொல்லிருந்தாரு. அந்த ஆள் எனக்கு உண்மையே சொல்லிருக்காரு. அப்படினா அட்லீஸ்ட் இன்னும் 2 சேர் தேவைப்படும். நீ போய் பக்கத்து வீட்ல பேசி இன்னும் 2 சேர் கொண்டா. சாரி, ஓசி கேட்டுட்டு போய் நிக்கிறது இல்லைன்றது என்னோட பாலிசி. என்னால முடியாது சிஸ்டர். ஆஹா, அப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் அவங்க கிட்ட ஓசில செயின் வாங்கி போட்டு போறியே. கோல்ட் செயினையும் பிளாஸ்டிக் சேரையும் கம்பேர் பண்றியே. என்னோட பிரஸ்டீஜ் லெவலுக்கு பிளாஸ்டிக் சேர் இஸ் வெரி லோ. தோ நிக்கிதே நம்ம வீட்டு மரம், அதை போய் வாங்கிட்டு வர சொல்லு. போடா, பக்கத்து வீட்டுல போய் ரெண்டு சேர் கேட்டு கொண்டு வா. அவளை எதுக்குடா முறைக்கிற? போடா. அதெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாதுனால வேணா வேற இடத்துல போய் வாங்கிட்டு வரேன். எங்க வேணா போ, ஆனா சேரோட தான் வரணும். ஏய் நில்லு, இங்க வா. என்னவா? இதோட போ போறியா? போ. இவனை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு குழப்பம். நம்ம கண்ணை பார்த்து பேசுறானா? என்னடி இது? என்ன நல்ல ஸ்மெல்லா இருக்கு. ஆயா முறுக்கு சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயா, முறுக்கு சுட்டு இருக்கியா? ஆமா கண்ணு, எப்படி கறிக்கிட்டே கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த வாசனைய வச்சுதான். இந்த வாசனைக்கு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கோசவே வராது. எதுக்கும் மாப்பிள்ள ரிசல்ட் சொன்ன அப்புறம் இந்த முறுக்கு கொடுப்போம். என்ன ரிசல்ட்? ஒருவேளை பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோயே, அப்போ இந்த முறுக்கு கொடுப்போம். அதான் அவருக்கு சரியான பதிலடி. ஏய், உனக்கு என் கைப்பக்குவம் தெரியாது. என் கடையில நாஸ்தா திங்கிறதுக்காக எத்தனை பேர் காத்துக்கு நிற்பானுங்க தெரியுமா? பெருசா பேசுற நீ. ஏதாவது வயிறு சரியில்லாத பார்ட்டியா இருக்கும். பேதி மாத்திரை வாங்கறதுக்கு பதிலா உன் கடைக்கு வந்திருப்பாங்க. ஏய், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் வாய தக்கி தாண்டி போறேன். கரெக்ட். வாசல் தெளிச்சு கோலம் போட சொன்னா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? போ, போய் வேலைய பாரு. ஏய் வாளு, முதல்ல இந்த சோஃபா அரேஞ்ச் பண்ணலாம். வா வா. என்ன வள்ளி, முறுக்கு வேலை எது வரைக்கும் வந்திருக்கு? இதோ ஆவுது ஆவுது. சுட போகுது? இல்ல இல்ல, பாத்து பாத்து. உப்பு சரியா இருக்கான்னு பாக்க. சரியாக்குதா?
எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சிஸ்டத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். கோ அஹெட். அபி இந்தா சாப்பிடு. நோ. என்ன ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நெட்ல பாத்துட்டு இருக்க? ஏதா பல்லான மேட்டரா? நானும் பாக்குறேன். ஐயோ, ப்ராஜெக்ட்டா? ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து உனக்கும் மேனேஜருக்கும் போர் அடிக்கல? தினமும் தானே நம்ம சாப்பிடுறோம், மறுநாள் சமைக்கலையா? கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துக்கிட்டு சமையல சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு. லுக் அபி, நம்மள மாதிரி எஜுகேட்டட் விமன்லாம் இந்த சமையல சாப்பாடு இதை பத்தியெல்லாம் பேசக்கூடாது. மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடணும். அதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுவும் இல்லாம மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம், சமையலும் முக்கியம். ஆமாமா, சாப்பாடு சமையலும் முக்கியம்தான். அபி எனக்கு பசிக்குது, நம்ம ரெண்டு பேருமா டிரைவ் இன் போலாமா? நான் உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். ஐயோ, அதெல்லாம் முடியாது. நான் இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டு கிளம்பணும். என்ன, இன்னைக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என்ன, பொண்ணு பார்க்க வராங்க. இது என்ன உங்க வீட்ல வாராந்திர நிகழ்ச்சியா? உனக்கு போர் அடிக்கல? பேசாம இத மந்த்லி ஒன்ஸ் ப்ரோக்ராமா மாத்திடு, இல்லனா வரவங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு உங்க அம்மா அசந்துடுவாங்க. எனக்கு தான் எரிச்சலா இருக்கு, ஆனா அம்மா இருக்காங்களே. ஓ, மதர் சென்டிமெண்ட். சான்ஸே இல்ல. என்ன, வருவாங்க பேசுவாங்க, நீ உன் கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரசங்க மாதிரி எடுத்து சொல்லுவ, அத கேட்ட உடனே என்ன கைய கர்ச்சீஃப்ல தடச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கரெக்ட்டா? இந்த தடவை அப்படி ஆகாது. ஏன்னா மாப்பிள்ள வீட்ல என்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்கும்னு தான் தோணுது. வாவ், என்ன துல்ஸ், நைட் ஏதாவது பார்ட்டியா? இன்னும் ஹேங்ஓவர் போலியா? இல்ல, ஜஸ்ட் எ ஸ்லிப். என்ன துல்ஸ், இந்த யங் ஏஜ்ல நல்ல பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா இருக்க வேண்டாமா? ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டா. கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் துல்ஸ். உங்களுக்கு எந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். சரி சரி அபி, எத்தனை மணிக்கு மாப்பிள்ள வீடு உங்க வீட்டுக்கு வருது? 4:30 மணிக்கு வராங்களா? நான் சீக்கிரம் போயாகணும். யூ, டைம் ஆயிட்டே இருக்கு. முடி முடி. அபி, எனக்கு என்ன குறை? வாட்ஸ் ராங் வித் மீ? இதோ பாரு, ஒரே ஆஃபீஸில் உன் கூட வேலை பார்க்குறேன். உன் அளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன். உன் அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவு பர்சனாலிட்டியாக இருக்கேன். இந்த ஆஃபீஸ்லேயே எலிஜிபிள் பேச்சுலர் நான் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நீ போடுற கண்டிஷன், உன் சம்பளத்தையெல்லாம் உன் குடும்பத்தை தான் கொடுக்கணும்னு 150% நான் ஒத்துக்கிறேன். என் சம்பளம் பூராவும் உன் குடும்பத்துக்கே கொடுத்துடலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னை விட்டுட்டு எங்கெங்கேயும் மாப்பிள்ள தெரியா? அபி, சம்திங் ராங் வித் யூ. எஸ், சம்திங் ராங் வித் யூ. நத்திங் ராங் வித் மீ, நத்திங் ராங் வித் மீ. நான் என்ன லூஸா? என்கிட்ட என்ன இல்லை? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? என்னடா தொல்காப்பியா, இங்க எல்லாமே நல்லா பேசுற, பின்னி எடுக்கிற, ஆனா அவன் முன்னாடி சொல்ல தெரியலடா. அசிங்கமல்ல உனக்கு? டேம் இட், தைரியமா சொல்லுண்டா, ஐ லவ் யூன்னு. அவன் பிளஸ் டூலயே ஐ லவ் யூன்னு சொல்லி ஆரம்பிச்சிடறான். உனக்கு 7.5 வயசாகுது, தொல்காப்பியன் பேர் வேற. யோ, தமிழுக்கே இலக்கணம் எழுதுன ஆளியாவ நீ. என்னடா அண்ணா, உன் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத கபோதி மாதிரி இருக்கிய சித்து தேரி, வாய மூடு. இதோ பாரபி, நீ என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை கட்டிப்பியா? விட்டுருவனா? சாயங்காலம் 4:30 நீ வீட்டில் இருந்தால் தானே ஒன்றை ஒருத்தன் பொண்ணு பார்க்க வர போகிறான். நீ எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன். பார்க்குறேன். இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா, இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா? உனக்கு தான் சொல்றேன், உங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். நீ எதுக்கு மேக்கப் ஐட்டத்தெல்லாம் எடுத்து இப்படி அப்பிக்கிற? அப்ப அதுல ஒரு மேட்டர் இருக்கு. போற இடத்துல எனக்கு யாராவது செட் ஆயிட்டாங்கன்னா நமக்கு ரெண்டு செலவு மிச்சம் இல்ல. பாவம், உங்களுக்கும் எந்த சம்பாத்தியம் இல்ல, அதனால அப்படி உட்காந்து பூசிட்டு இருக்கேன். அம்மா, எதுவா இருந்தாலும் அது அளவோட இருந்தா தம்மா, அதுல ஒரு அழகு. நீ போடுற மேக்கப் எதுல வரும் பார்த்தானா பயந்துட போறான். அம்மா பாருமா இந்த அப்பாவே. ஆமா, அவருக்கு நீ எது பண்ணாலும் பிடிக்காதே. இங்க பாருங்க, பொண்ணுங்கன்னா அழகா இருக்கணும்னு தான் இஷ்டப்படுவாங்க. அவளுக்கு வேற மாமியாரே தேவையில்லை, நீங்க ஒருத்தரே போதும். சரி, நீ எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து, 5 நிமிஷத்துல கார் வந்துடும். செலவாகுமா? இப்ப என்ன நக்கலா? நான் இதுப்பா செலவழிக்கணும்,
நைட் ஃப்ளைட்ல கம்பெனி கிளையண்ட் ஒருத்தர் வராரு, பிக்கப்புக்கு கம்பெனி கார் போகுது, டிரைவரை கரெக்ட் பண்ணி போற வழியில் டிராப் பண்ண சொல்லிட்டேன். நீயாவது செலவு பண்றதாவது? ஏன் செலவு பண்ணோம்? நாம ஏன் செலவு பண்ணோம்? நம்ம யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறவங்க. நியாயப்படி பார்த்தா பொண்ணு பாக்கிறதுக்கு அவங்க கன்வீனன்ஸ் கொடுக்கணும். பிளடி இந்தியன் சிஸ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மதிப்பும் தெரியாது, எல்லாத்துக்கும் நாமளே செலவு பண்ணோம். நான்சென்ஸ். என்னடா இப்படி பேசுற? ஆமா, இவர் பெரிய இவர் பெருசா பேச வந்துட்டாரு. வித்யா ரெடியாமா? அவங்க கிளம்ப போற, குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆக போகுது பார். ஆமாடா பாஸ்கர், கிளம்புறதுக்கு நல்ல நேரம் பாத்தியா? கம்பெனி கார் எப்போ வருதோ அதான் நல்ல நேரம். கேலண்டர்ல நல்ல நேரம் பார்த்தா ஓசில கார் கிடைக்காதுப்பா. டேய், நல்ல நேரம் பார்த்து கிளம்புறது மனசுல ஒரு நம்பிக்கை வரதுக்காக. அதெல்லாம் பார்த்து கிளம்புனா நல்லதுரா, அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். என்னால நிச்சயமா நல்லபடியா வாழ முடியாது. மனுஷனா அவன்? என்னால அடிபட்டு மிதிப்பட்டு அந்த மனுஷனோட வாழ முடியாது சாமி. நான் என்ன பண்ண? ஒரு போன், ஒரே ஒரு போன் பண்ண, அதுக்கு அந்த அடி அடிக்கிற அந்த மனுஷன். ஏமா, அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிய? உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? இத பாரு. என்ன இத பாருக்கா, உனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நீ ஃபீல் பண்றது ரொம்ப லேட். என்ன லேட்? என்ன அக்கா? ஐயே, இவனே இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கா? நீ அம்மா இவ்வளவு நல்ல பட்டு புடவை கட்டி இருக்க? என்ன என்ன விஷயம்? எங்க போறீங்க எல்லாரும் சேர்ந்து? எங்கடா போறோம்? இது பொண்ணு பார்க்க போறோம். என்னது பொண்ணு பார்க்க போறீங்க?